वेलकम टू लॉली स्पेशल लकी இன்னைக்கு நம்ம மோமோஸ் மஞ்சூரியன் எப்படி பண்ணனும்னு பார்க்கலாம் நான் வந்து இன்கிரிடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துர்க்கேன் ஒரு பவுல்ல 1 கப் கோதுமை மாவு உங்ககிட்ட கோதுமை மாவு இல்லனா ஆல் பர்பஸ் ஃப்ளாரே ஃபுல்லா கூட யூஸ் பண்ணிக்கலாம் 1/2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா மாவு கொஞ்சமா உப்பு இத வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க எல்லாம் வந்து நல்லா mix ஆகட்டும் இப்போ கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இது வந்து கொஞ்சம் ராவா mix பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி உதிரி உதிரியா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் விட்டு அதுல மிளகாய் 1 இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு வில்து 1 ஒரு ஸ்பூன் போடுறேன் கொஞ்சமா இது வந்து நல்ல எண்ணெயில நல்ல mix பண்ணிட்டு அதுல கேரட் 1 கப் போட்டுர்க்கேன் இதுல போற எல்லா வெஜிடபிளும் ஆப்ஷனல் அப்புறம் கோஸ் கொஞ்சமா இந்த மாதிரி குட்டி குட்டியாவே கட் பண்ணி போடுறேன் இது வந்து நல்லா mix ஆகு நல்லா வெந்து வரட்டும் கை விடாம mix பண்ணிட்டே இருங்க இப்போ வந்து கேப்சிகம் நான் வந்து red color கேப்சிகம் எடுத்துர்க்கேன் இதையும் நல்லா mix பண்ணிக்கோங்க கேப்சிகம் வந்து சீக்கிரமா வெந்து வந்துரும் அதுக்காக லாஸ்ட்ல போடுறேன் பாருங்க நல்லா குக்க ஆகுது இப்போ வந்து கொஞ்சமா வெங்காயம் தால் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கறேன் இதுவும் நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ கொஞ்சமா உப்பு நல்லா mix பண்ணி விடுங்க இதுக்கு வந்து காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இத வந்து சிம்ல வச்சி அப்படியே வச்சிடுங்க இப்போ வந்து நல்ல சப்பாத்தி மாவு நல்லா வந்து உப்பி இருக்கு நல்ல சாஃப்ட்டா நல்ல பிசைஞ்சு எடுத்துர்க்கேன் இப்போ வந்து இத வந்து நல்ல ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துடுங்க இப்போ இதுக்கு நடுவுல அந்த காய் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல காய் அது உள்ள வந்து ஸ்டஃப் பண்ணிட்டு இத வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா ஃபோல்ட் பண்ணி நான் பண்ற மாதிரி பண்ணீங்கனா உங்களுக்கு சூப்பரா வரும் இந்த மாதிரி குட்டி குட்டியா பண்ணிட்டு இத வந்து எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து நல்லா ஒரு பிரஸ் கொடுத்தீங்கனா இது நல்லா அமுக்கிடும் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சாச்சு இப்போ வந்து இட்லி குண்டால தண்ணி ஊத்தி வேக வைக்க போறோம் இதல வந்து ஒரு அரை சொம்பு தண்ணி ஊத்துறேன் 2 கிளாஸ் தண்ணி இப்போ வந்து இட்லி இதல லைட்டா எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் அத வந்து இந்த மாதிரி சைடா அடிக்கி வெச்சிடுங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிக்கிட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்க ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்திருக்கு நல்ல கலர் பாருங்க நல்ல சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இதல இஞ்சி பூண்டு பேஸ்ட் இத வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமா ஆனியன் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன் இது வந்து நல்லா mix பண்ணிக்கிட்டே இருங்க வந்து கொஞ்சமா சோயா சாஸ் chili sauce அப்புறம் கொஞ்சமா vinegar போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க பாருங்க நான் எந்த தண்ணியும் ஊத்தவே இல்ல நல்ல குக்க ஆயி வரட்டும் இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்ல குக்க ஆகட்டும் இப்போ கொஞ்சமா வெங்காயத் தாள் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க ஒரு ஸ்பூன்
கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வந்து கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காக வரும். பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இன்னும் திக்காக வரும். இப்போ வந்து திக்காகிடுச்சு. இப்போ வந்து அந்த மோமோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, மோமோஸ் வந்து எடுத்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுலேயே. அப்போ தான் அதோட சாரெல்லாம் நல்லா இறங்கி சூப்பராக வரும். நம்மளுக்கு மசாலாலாம் நல்லா உள்ளே போகட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க. ஹாட் பெப்பர் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக சில்லி கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அவ்வளோமா கொஞ்சமாக காரம் இருக்கும், அவ்வளோவா காரமே இருக்காது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் கூட போட்டுக்கலாம். நீங்கள் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணாதீங்க, பெப்பரவே போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வெங்காயத்தால் போட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். ரொம்ப சுவையான மோமோஸ் மஞ்சூரியன் ரெடி. நான் வந்து மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக வெங்காயத்தால் போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கும், எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.